Hi friends, Krishoba kadam doka Krishna. Very good evening to all. Sorry, very good morning to all. Okay, sorry, confusion aayichu ena namba midnight vandu mani 1:35. Adanalam namba good morning solradha, good evening solradha nu therilla. Iduve rendu moonu take poichu. Okay, na. Okay, good morning to all. So, in the video pathila namba TOP-500 sum series la video number 93 namba vandu paaka porom. Already 92 varaikku namba vandu kuduthirukom. பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 93ல இருக்கக்கூடியதும் குரூப் ஃபோர் கொஸ்டின் தான், லாஸ்ட் இயர் கேட்ட குரூப் ஃபோர் கொஸ்டின் தான். அப்போ 91, 92, 93 இந்த மூணுமே வந்து நமக்கு குரூப் ஃபோர் கொஸ்டின் தான். ஸோ மீதி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானது தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓரளவு கஷ்டமானது கொடுத்துட்டேன், இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், 49, 121, 169 கொஸ்டின் மார்க், 361. இப்போ நம்ம 49 அப்படிங்கும்போது 7 ஸ்கொயர், 121ங்கும்போது 11 ஸ்கொயர், 169ங்கும்போது 13 ஸ்கொயர். இப்போ அடுத்தது நீங்கள் என்ன நினைப்பீங்க? 7 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 15 ஸ்கொயர் நினைப்பீங்க. 15 ஸ்கொயருக்கு 225 போட்டு போயிருவீங்க. ஆனால் அப்படி போடக்கூடாது, ஏன்னா நமக்கு ப்ரைம் நம்பர் தான் ஸ்கொயர் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ 7 ஸ்கொயர்னால் அடுத்து 9 ஸ்கொயர் எங்கே? ரெண்டு ரெண்டாக ஆடாயிட்டே போகுதுன்னு வச்சிங்களேப்பா. இப்போ 7க்கு அப்புறம் 9 தானே வரணும், 9 ஸ்கொயர் கொடுக்கல இல்லை. அப்போ வேறு ஏதோ மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7, 11, 13 எல்லாமே ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு அடுத்து? 17 ஸ்கொயர். இது 19 ஸ்கொயர் கரெக்டாக வரும் பாருங்கள், 19, 19, 361 கரெக்டாக வந்துருச்சுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் என்ன நமக்கு? 289. நிறைய பேர் 225 போட்டு வந்திருப்பீங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஏன் கொடுத்துருக்கான் ரீசன் நீங்கள் அது உடனே பார்த்துட்டு அது தக்குன்னு நீங்கள் போடுவீங்கங்கிறதுக்காக தான். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும், ஓகேங்களா? ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்கனாலும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஓகே, ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கணும், ஈஸியாக கொடுத்துருக்க அதை ட்விஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது செகண்ட் சம். ஒரு செவ்வகத்தினுடைய ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர், அதனுடைய மூளை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ செவ்வகத்தினுடைய ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்ன ஃபார்முலா நமக்கு? எல் இன்ட்டு பி, கரெக்டுங்களா? நமக்கு எல் ஒரு பக்கமோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 5 கொடுத்துட்டாங்க. அப்போ பியோட வேல்யூ தெரியாது, அதுக்கு பதிலாக மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ மூளைவிட்டம் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம இன்னொரு பக்கத்தை கண்டுபிடிக்கிறது? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ செவ்வகம்ங்கிறது எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? சரி, ஓகே. இதோட ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஓகே. இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாது, இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாது, சும்மா எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ மூளைவிட்டங்கிறது இருந்தது தான், இதில் நடுவில் இருக்கிறது மூளைவிட்டம். இந்த மூளைவிட்டத்தோட அளவு நமக்கு 13 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இப்போ இன்னொரு பக்கம் தெரியாது, மூளைவிட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ பித்தாகரஸ் தேயரப்படி, பித்தாகரஸ் தேயரம்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து கர்ணம்னு சொல்லுவாங்க, ஓகே. கர்ணம் அப்படிங்கிறது மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பக்கங்களுடைய வர்க்கத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஞாபகம் இருக்குங்களா இல்லையா? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் பேஸ் வேல்யூ, அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் உயரம் ஸ்கொயர். அப்போ இந்த கர்ணம் ஸ்கொயருங்கிறது இதுதான் கர்ணம் ஸ்கொயர். அந்த மூளை விட்டம் கொடுத்துருக்காங்களா, அதுதான் கர்ணம் ஸ்கொயர். அப்போ 13 ஸ்கொயர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ரெண்டு பக்கத்தினுடைய ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 5 ஸ்கொயர் இது நமக்கு தெரியாது இல்லை, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அதாவது இன்னொரு பக்கத்தோட அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ 13 ஸ்கொயருங்கிறது எவ்வளோ நமக்கு? 169 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 25 அந்தவங்க போச்சுன்னா என்னாகும்? 169 - 25 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 144 வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144னா எக்ஸோட வேல்யூ நமக்கு 12. அப்போ இன்னொரு பக்கம் நமக்கு என்னது? நமக்கு 12. அப்போ மூளைவிட்டம் 13 கிடையாது, இன்னொரு பக்கம் நமக்கு 12 எடுத்துக்கலாம். அதை பி வேல்யூ வந்து 12 எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பக்கம் 5, இன்னொரு பக்கம் 12. இப்போ ஐ 12 60, ஆன்சர் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிதுங்களா? புரியுதா? ஸோ இது பித்தாகரஸ் தேயரப்படி தான் எழுதியிருக்காங்க. பித்தாகரஸ் தேயரப்படி வந்து பார்த்தோன்னா கர்ணம் ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா என்னது, இரண்டு பக்கங்களுடைய ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் உயரம் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த போட்டிருக்கோம்.
ஓகேங்களா. அப்போ செவ்வகத்தின் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு எல் இன்டு பி டைரெக்டாக கொடுத்தா டைரெக்டாக போடலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் மூலைவிட்டமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப ஈஸியாக பண்ணணும்னா பாருங்கள், 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169 மைனஸ் இந்த 5 ஸ்கொயர் எவ்வளோ? நமக்கு 25. அப்போ எல்லாம் ஒரு 144. 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12. அப்படி கூட போடலாம். பட் இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உங்களுக்கு நான் அது போட்டு காமிச்சேன் நான், பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது தேர்டு சம், ஓகே. இந்த தேர்டு சம் பாருங்கள், ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார், ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக 1387 1187 பெற்றார். அதாவது ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறாங்க, அவர் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு வராமல் விட்டார், அப்புறம் வேலை செஞ்சதுக்கான ஊதியமாக வந்து 1387 வாங்குறார். இன்கேஸ் அவர் லீவு போடாமல் எல்லா நாளும் வந்திருந்தார்னு வச்சிங்களேன், பாருங்கள் அவர் அனைத்து நாட்களும் வேலை செய்திருந்தால் 1752 வந்து அவர் வாங்கியிருப்பார். அப்போ வேலை செய்த நாட்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க, புரிஞ்சிங்களா? ஸோ இந்த 1387 வித்து லீவோட, வித்து லீவ், ஓகேங்களா, லீவு போட்டு வந்த நாட்கள் வச்சு கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே லீவ் போடாமல் வந்திருந்தாருன்னா 1752 அவருக்கு கிடச்சிருக்கும். சரி ஓகே. இப்போ 1380 இதை வந்து நம்ம வந்து ஹச்சிசிஎஃப் கான்செப்டில் கொஞ்சம் லென்த்தாக போகும், பட் நம்ம அந்தளவுக்கு இல்லாமல் நம்ம ஆப்ஷன் வச்சே கூட போடலாம். இப்போ அவர் சம்பளம் எவ்வளோவா கொடுத்துருக்காங்க? 1387 கொடுத்துருக்காங்க. லீவெலாம் போட்டிருந்தாலுமே சரி, வந்த நாட்களுக்கு வச்சு 1387 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு சம்பளம் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சாலே நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1387 இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1387 இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க, அவர் வேலை செய்த நாட்கள், அதாவது மொத்தம் எத்தனை நாள் அவர் வேலைக்கு வந்தாருங்கிறது கேட்குறாங்க. அப்போ 1387 இப்போ மொத்தம் 19 நாள் வந்திருக்காருன்னு வச்சிங்களேன், அப்போ 19 டிவைட் பண்ணால் அப்புறம் ஒரு நாள் சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ எதால் டிவைட் பண்ணுறோமோ அதால் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் சேலரி கிடச்சிருக்கு. இப்போ 19 டிவைட் பண்ணால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 1387 டிவைட் பண்ணால் 1387 டிவைட் பண்ணால் நமக்கு 73 கிடைக்கும், ப்ரைம் நம்பராக கிடைக்கும். அப்போ 73 டைம் வந்து பார்த்தோன்னா அடங்குது. அப்போ ஒரு நாள் சேலரி வந்து பார்த்தோன்னா 73 ரூபா, 1387 சம்பளம் வாங்குறாருப்பா. இப்போ இன்கேஸ் நம்ம ஆப்ஷன் வச்சே போடலாம், ஆப்ஷனில் 19 இருக்குது. இப்போ 19 டிவைட் பண்ணால் 73 வருது, அப்போ ஒரு நாள் சேலரி வந்து 73 ரூபா. அப்போ இந்த மீதியெல்லாம் வந்து பாருங்கள், 21 டிவைட் பண்ணி பாருங்கள், 1387 21 டிவைட் ஆகுனா ஆகவே ஆகாது, டெசிமல் பாயிண்டில் தான் வரும். அப்போ அது வராது, 24 டிவைட் பண்ணாலும் வராது, 29 டிவைட் பண்ணாலும் வராது, 19 டிவைட் பண்ணால் மட்டும்தான் முழு நம்பராக வருது. எவ்வளவும் அதுவும் 73 ரூபா ஒரு நாள் சேலரி. இப்போ இங்கே பாருங்கள், முழுசாக வந்திருந்தால் எல்லா நாளும் வந்திருந்தால் 1752 கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா, ஓகே. இப்போ இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பாருங்களேன், 1752 ஆனால் அவர் சம்பளம் வாங்கினது 1387, 365 டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த 365 கூட இப்போ 365 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. அவர் எல்லா நாளும் வந்திருந்தாருன்னா 365 ரூபா கூடுதலாக வந்து அவர் சம்பளம் கிடச்சிருக்கும். இந்த 365 73 டிவைட் ஆகுதான்னு பார்த்துக்கலாமா? ஏன்னா எத்தனை இப்போ 73 வந்து பார்த்தோன்னா 365 டிவைட் பண்ண இருந்தால் நமக்கு 5 தடவை, அப்போ 5 நாள் லீவ் போட்டிருக்காருன்னு அர்த்தம். அப்போ 5 நாள் லீவ் போட்டதுனால தான் 5 நாள் சம்பளம் எவ்வளோ, 73 ரூபா இன்ட்டு 5 365 ரூபா அவர் லாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் 1387 மட்டும் கிடச்சிருக்கு. அப்போ இதுவும் மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள், புரிந்துங்களா உங்களுக்கு? டிவைடும் ஆகிடுச்சு, ஒரு நாள் சேலரியும் கிடச்சிருச்சு. அந்த ஒரு நாள் சேலரி வச்சு இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது இதுவும் வந்து 5 நாள் லீவ் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு, புரிந்துங்களா? அப்போ 19 வந்து அவர் வேலை செஞ்சுருக்காரு, 5 நாள் லீவ் போட்டிருக்காரு. அப்போ 24 வந்து பார்த்தோன்னா டோட்டல் டேஸ், அப்போ பாருங்கள் 24 × 73 போட்டு பாருங்கள், 1752 வரும். அதே 19 × 73 போட்டு பாருங்கள், 1387 வரும், கரெக்டாக வரும். ஆனால் ஒரு வேலை செய்த நாட்கள் மட்டும் தான் கேட்குறாங்க, அப்போ 19 21 போட்டால் உங்களுக்கு அடிபடியோ அடிபடாது. அப்படியே அடிபட்டாலும் நமக்கு இதுக்கு மேட்ச் ஆகுது தான் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் 365 வந்து பார்த்தோன்னா அதே 21 டிவைட் ஆகுது தான் நம்ம செக் பண்ணணும். பட் இதிலே நமக்கு ஆன்சர் வந்துச்சு, நம்ம டைரெக்டாக இதே போட்டுக்கிட்டோம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது ஃபோர்த்து சம். ஸோ கொடுக்கப்பட்ட 3 எண்களுடைய பெருக்கல் பலன் 1875, அவற்றினுடைய மீப்பேவா 5 எனில் மீப்போமா என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ இந்த ஃபோர்த்து சம்மில் வந்து பார்த்தோன்னா மூன்று எண்களுடைய பெருக்க பலன் 1875, அவற்றினுடைய மீப்பேவா 5, மீப்போமா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இரண்டு எண்களின் பெருக்கல் பலன், இரண்டு எண்களினுடைய பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம், இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆனால் மூன்று எண்கள் கொடுக்கும்போது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். மூன்று எண்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ மூன்று எண்களுங்கும் போது ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, கரெக்டுங்களா? மூன்று எண்கள், ஓகே, அதுவும் அதே மாதிரி தான் ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் தான். ஆனால் என்ன இந்த இடத்துல ஒன்றுனா ஹச்சிசிஎஃப் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயரில் வரும், ஹச்சிசிஎஃப் மட்டும் ஸ்கொயரில் வரும். இதுதான் ஃபார்முலா, மூன்று எண்களின் பெருக்க பலன் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம். எதனாலனா இப்போ பாருங்கள், இப்போ மூணு எண்கள் அப்படிங்கும் போது பவரில் மூணில் ஒன்று போச்சுன்னா எத்தனை, ரெண்டு, பவரில் ரெண்டுன்னு வரும். இது ரெண்டு நம்பர் வரும்போது ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று, பவரில் ஒன்றுன்னு வரும். அப்போ ஒன்றுங்கும் போது ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் தான். அதனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். இப்போ ரெண்டுன்னு இருக்குது, ரெண்டு நம்பர் தான். அப்போ பவரில் வந்து பார்த்தோன்னா என்ன வரும், ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்றுன்னு வரும். ஒன்று இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான், சேம். அப்போ ஹச்சிசிஎஃப் மட்டும் நம்ம போட்டால் போதும். அப்போ அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ மூணு நம்பருங்கும் போது பவரில் ஸ்கொயர் வரும் ஹச்சிசிஎஃப்க்கு மேலே. சரி, ஓகே. இப்போ மூன்று எண்களுடைய பெருக்க பலன் நம்ம கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 1875. அப்போ 1875 ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் ஸ்கொயர், ஹச்சிசிஎஃப் எவ்வளோ நமக்கு 5, 5 ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம். சரி, ஓகே. இப்போ நமக்கு எல்சிஎம் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 1875 இந்த 5 5 25, அந்த 25 கீழே வந்துடும், டிவைடுக்கு இந்த பக்கம் கீழே வந்துடும், ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் டிவைடு வந்துடும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அடிச்சு போடலாமா? 1875 25 அடிச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் 1875 25 அடிச்சு போடுங்க, 5 அடிச்சு போடுங்க, 5 5 25, 3 5 15, மீதி 3, 7 5 35, மீதி 2 5 25, ஓகே. இப்போ அடிச்சு போடுங்க 1 5 5, அப்போ 7 5 35, மீதி 2 5 25 75. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 75. ஸோ என்னென்னா இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் இது தெரியாமல் இரு எண்களையும் பெருக்க பலன் மூன்று எண்களையும் பெருக்க ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் 375 வரும், கரெக்டாக நீங்கள் ஆன்சர் அதான் போட்டு போயிடுவீங்க. ஆனால் மூன்று எண்களையும் பெருக்க பலன் வரும்போது ஹச்சிசிஎஃப் மேலே ஸ்கொயர் வரும், அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இல்லைன்னா இது என்ன பண்ணுவீங்க, ஹச்சிசிஎஃப் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 5 சப்ஸ்டிட் பண்ணிப்பீங்க, இந்த பக்கம் 1875 வச்சுப்பீங்க. இப்போ 5 டிவைட் பண்ணும்போது 375 வரும், ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு தான், கிளியராக? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுங்க, மூன்று எண்களையும் பெருக்க பலன் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம், ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஃபிஃப்த்து சம். ஓகே, இந்த ஃபிஃப்த்து சம் பாருங்கள், 100 உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 100 10 கழிக்கிறேன்னு வச்சிங்களேன், ஏன்னா ஒரு நமக்கு 90 வந்துடும். அப்போ 100 10 உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும், ஒரு தடவை கழிக்க முடியும். அதுக்கப்புறம் 90 வந்துடுது, 90 10 கழிக்க முடியும், 10 கழிக்கலாம், ஆனால் அது 90 தானே கழிக்கணும். அப்போ 100 10 எத்தனை டைம் கழிக்க முடியும், ஒரே ஒரு டைம் தான் கழிக்க முடியும், கரெக்டு தானே? இது எதுக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு தெரியலையே. ஆன்சர் வந்து 1, ஓகேங்களா? ஆன்சர் நமக்கு என்னது, 1. ஓகே, ஏதோ வித்தியாசமாக கேட்கணும்னு கேட்டிருக்காங்க, நாம் புத்திசாலித்தனமாக போட்டு நீங்கள் அப்படின்னு போட்டுவிட்றீங்க. 100 10 ஒரு டைம் தான் கழிக்க முடியும், சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா 93 வீடியோ பதிவு முடியுது. ஸோ இந்த 93 வீடியோ பதிவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னா கரெக்டாக சொன்னால் இது நமக்கு ப்ரைம் நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, ரெண்டாவது செம்மு இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சா, மூளைவட்டம் கொடுத்து கேட்டாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்ட்டு செவகத்தினுடைய பரப்பளவு, இந்த செம்மில் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சா, ஓகே. ஆனால் எல்லாமே ஈஸி தான், பட் ட்விஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணும். இந்த செம் பாருங்கள், இது நீங்கள் ஈஸியாக போட்டிருப்பீங்க, பட் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சா, புதுசாக ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்டீங்களா? சரி, ஓகே. இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சா, எல்லாத்துலேயும் ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டாக இருந்துச்சா, ஓகே. பொருளாக எல்லாமே மேக்ஸிமம் ட்விஸ்ட்டாக தான் கேட்டாங்க, அதனால் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. பட் கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணியிருந்தால் எல்லாமே ஒரு ஒரு விஷயம் கூட கிடையாது, பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது சரியாக போயிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 93 வீடியோ பதிவு பார்த்துருக்கோம். அப்போ 100 வீடியோ பதிவு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு சில கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடும். இவ்வளோ தானே, என்ன கேட்க போகிறான் போ, பார்த்துக்கலாம், என்னத்தை ட்விஸ்ட் கேட்க போகிறான் போ, நம்ம பார்க்காத ட்விஸ்ட்டாக அப்படின்ட்டு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிருஷ்ணபாகடம் கோகிருஷ்ணன், தேங்க்யூ.